இன்னும் நிறைய பேர் பேசியிருக்காங்க, அதனால் மூத்தவங்க பேசுகிற கேட்குறதுக்காக காத்திருக்கோம். குழுநருக்கு வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில், இந்த நிமிடத்தில் நான் இருப்பதற்கு என் சினிமாவின் முன்னோடிகள் இந்த மேடையில் இருக்கிறார்கள். அவளுக்கு தனித்தனியாக என்னுடைய வணக்கத்தை சொல்ல முடியும். நேரம் கருதி அவளுக்கு என்னுடைய வணக்கங்களை சொல்லிக்கொள்கிறேன். என்னுடைய சக இயக்குநர்கள், தோழர்கள் இந்த மேடையில் இருக்கிறார்கள், அவளுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஒரு சினிமா என்பது அதனுடைய இயக்குநருடைய பெயரால் அறியப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு உலகம் முழுக்க இருக்கிற ஒரு விதி. அந்த இயக்குநருடைய பெயரால், ஒரு நூல் எப்படி ஒரு ஆசிரியரின் பெயரால் அறியப்படுகிறதோ, அதே போல் ஒரு திரைப்படம் என்பது அதனுடைய இயக்குநரின் பெயரால் அறியப்பட வேண்டும். அந்த வகையில் தமிழில் இந்த மேடையில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் அனைவருமே அவருடைய பெயரினால் அறியப்பட்டவர்கள். பாரதி ராஜாவின் அலைகள் வருவதில்லை, மகேந்திரனின் முள்ளும் மலரும், கே எஸ் ரவிக்குமாரின் சேரன் பாண்டியர், பாக்யராஜர் வரல, கே பாக்யராஜ் அவர்களின் தூரல் நின்று போச்சு. இதுபோல் இயக்குநர்கள் ஒவ்வொருவரும் அவருடைய பெயரினால் அறியப்பட்டவர்கள். இங்கே இருக்கிறனுடைய தோழர்களும் பெயரினால் அறியப்பட்டவர்கள். தோழர் கோபி ஆகட்டும், தோழர் மிலின் ஆகட்டும், தம்பி மாரி ஆகட்டும், அருண் ஆகட்டும், கார்த்திகா ஆகட்டும். அதே போல் தமிழ் சினிமாவும் இயக்குனருடைய பெயரினால் அறியப்படக்கூடிய, அது ஒரு, அது கர்வம் என்று சொல்ல மாட்டேன், அது ஒரு கம்பீரம். தன்னுடைய படைப்பினை தன்னுடைய பெயரினால் அறியப்பட வேண்டும் என்று சொல்கிற கம்பீரம். ஒவ்வொரு முறையும் தமிழ் சினிமா வெற்றியடையும் போது அந்த வெற்றியினால் சிலருக்கு பலன் இருக்கலாம், ஆதாயம் இருக்கலாம், பெருமை இருக்கலாம். ஆனால் சில படங்கள் வெற்றியடையும் போது தமிழ் சினிமாவுக்கே பெருமையை கொடுக்கும். அந்த வகையில் சேரன் சார் அவர்கள் வந்து எங்களுடைய ஊர்க்காரர், நான் அவருடைய ஊர்க்காரர். இந்த படம் வெற்றியடைய வேண்டும். கவிஞரை பற்றி நான் சொல்ல மறந்துவிட்டேன். கவிஞனுடைய கவிதை நூலுக்காக நான் காரைக்குடி ரயில் நிலையத்தில் ஒரு 2 மணி நேரம் காத்திருந்திருக்கிறேன். கவிராஜன் கதை என்கிற கவிதை நூலை பெறுவதற்காக. ஸோ தமிழின் மிகப்பெரிய ஆளுமைகள் இந்த மேடையில் இருப்பதற்கே நான் மிகவும் பெருமையாக கருதுகிறேன். அப்படிப்பட்ட மேடை, இந்த சூழலில் வரக்கூடிய இந்த படம் மிகவும் யதார்த்தமாக அவர் சேரன் சாருடைய திறமைகளை வெளிக்கொணரக்கூடிய ஒரு சிறந்த படமாக இருக்கும். அவருக்கு என்னுடைய வாழ்த்து சொல்கிற அளவுக்கு அனுபவம் அல்ல, என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் பெரியவங்களுக்காக என்ன பேசுன்னு தெரில, பட் சினிமாவில் இயக்குநர் ஆகணும் ஆசைப்படுற இனி மாதிரி கிராமத்து பசங்களுக்கு ஒரு முன்னோடியாக சேரன் சார் தான் இருந்தார். டைரக்டர் ஆகியே தீரணும் அப்படிங்கிறதுக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டூரிங் டாக்கிஸ் புத்தகம் வந்து முக்கியமான காரணம். ஏன்னா அப்போது நான் வீடன் டெய்லி வாங்கி படிச்சுட்டே இருப்பேன். அப்போது வந்து இந்த டூரிங் டாக்கிஸ் படிக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஒருத்தர் போய் ஒரு சினிமா டைரக்டர் ஆகியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் வந்து எனக்கு அது முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அப்போது நான் சென்னை வந்ததுக்கப்புறம் எந்த ஆஃபீஸும் நான் பெருசாக போகலை. ஆனால் சும்மா வாய்ப்பு கேட்காம எல்லா டைரக்டரோட ஆஃபீஸும் வெளியே நின்று பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவல் பண்ணேன் சென்னை ஃபுல்லாக. அதில் சேலம் சார் ஆஃபீஸும் உண்டு. அப்படி ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் நான் ஹம்சாட்டை போய் சேர்ந்தேன். அதனால் அப்படிப்பட்ட ரொம்ப நெருக்கமான, மனதுக்கு நெருக்கமான, நம்ம வீட்டில் ஒருத்தராக நினைக்கக்கூடிய சேலம் சாரோட படம் ரொம்ப நாள் காத்திருந்து இந்த திருமணம் படம் வருது. இந்த படத்தில் ஒரு வாழ்த்துறதுக்காக நம்ம கூப்பிட்டது அப்படிங்கிறது பெரிய சந்தோஷமாக இருக்குது எனக்கு. என்ன அப்படின்னா, நாங்கள் அங்கே உட்கார வேண்டிய பையன் கூப்பிட்டு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. எல்லாருமே இந்த படம் மிகப்பெரிய சேரன் சாருக்கு மட்டும் இல்லை, இதில் பங்கேற்ற அத்தனை பேருக்குமே இது முக்கியமான படமாகவும் வெற்றி படமாகவும் இருக்குது. என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி. நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நல்லா மறந்துடுவேன். இந்த திருமணம், இந்த திருமணத்தின் கதை, இன்னைக்கு கதாநாயகன் வந்து சித்தார்த் விபின், ரூயின் ஸ்டார் சித்தார்த் விபினுக்கு வந்து முதல்ல வாழ்த்துக்கள். அண்டு ரொம்ப சந்தோஷமாகவும் நர்வஸாகவும் இருக்குது. ஏன்னா தமிழ் சினிமாவோட ஒட்டுமொத்த ஆளுமைகள் எல்லாமே மேடையில் இருக்கும்போது நம்ம என்ன பேசுகிறதுன்னு தெரில. ஆனால் அவங்க பேசுகிறத கேட்குறதுக்காக நானும் வெயிட் பண்ணுறேன், லெனின் சார் சொன்ன மாதிரி. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணுன்றவா அந்த ஒரு பிரார்த்தனையோடு விடைபெறேன். நன்றி, தேங்க்யூ. சீக்கிரமாக முடியும்னு நினச்சேன், ஆனால் ஒரு 3-4 மினிட்ஸ் நான் பேசி ஆகணும். ஏன்னா எனக்கு இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். என் படம் இல்லாமல் முதல் தடவையாக நான் வந்திருக்க ஸ்டேஜ் இது. அதுவும் பாரதிராஜா சார், மகேந்திரன் சார், இவங்க தான் இன்ஸ்பிரேஷன் எனக்கு எப்போதுமே. அவங்க ஸ்டேஜில் இருக்கிறதுல கடந்த கதையில் ரொம்ப பெருமைப்படுறேன் நான்.
ரவிக்குமார் சார் படம் தான் எனக்கு எப்போதுமே கிராமர் கமர்ஷியல் சினிமா சார் சீரன் சார் கூட நிறையா ட்ராவல் பண்ணியிருந்தாலும் ரவிக்குமார் சார் தான் எனக்கு ஆஸ்தான குரு. எப்போதுமே ரவிக்குமார் சார் கிட்ட நான் நேரில் மீட் பண்ண சொல்லியிருக்கேன் ஒரு தடவை. அவர் நான் ஹீரோக்கு பல பேருக்கு கதை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன், எப்பவும் பயந்தது இல்லை. ரவிக்குமார் சாருக்கு கதை சொல்லும் மட்டும் பயங்கரம் பயந்தேன். எப்படி சொல்கிறது, அதனால் சொதப்பிட்டே சொல்லிட்டு வந்துட்டு அதனால் நடிக்கல. அவர் முக்கியமான விஷயம் இதில் ஏன் மற்ற விஷயம்ல ஸ்பெஷல்னா, நான் என் கெரியர் ஆரம்பித்தது நிகில் அண்ணா கூட தான். அவரோட ஸ்பீடு தான் எனக்கு ஃபுல்லாக சினிமாவில் இந்த ஸ்பீடு இருந்தால் மட்டும்தான் நம்ம பெரிய இடத்துக்கு போக முடியும் காட்டினது அவர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் லைட் ஆஃப்னு சொன்னார், சரி ட்ரெய்லர் படம் பார்த்தா அவர் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டார் அதுக்குள்ள அந்த கேப்பில். ஸோ நிகில் அண்ணா வழியே தான் என் கெரியர் ஆரம்பித்தேன். ஹார்ட் ஒர்க்னா என்னென்னு நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஒரு நாளைக்கு 250-300 இன்விடேஷன் கொடுக்கணும்னு வரு பைக் ஏடுறான்னு வரு பைக் மேட் உட்காந்து ஒரு நாளைக்கு 300 இன்விடேஷன் அதிகமாக நாங்கள் கொடுத்துருக்கோம். நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கும், இன்றைக்கி ஒரே நாளில் 300 இன்விடேஷனாக அவரால் மட்டும்தான் பாசிபிள் இல்லை. ஸோ இவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணுற ஆள்கிட்ட இருந்தால் நான் வந்திருக்கேன். ஸோ என் பேஸ் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் அவருக்கு தான். ஐம் ஃபீலிங் ஸோ கிரேட்ஃபுல் டு பீன் வித் இம். அடுத்தது என்னன்னா சேரன் சார் சொல்லி ஆகணும். சேரன் சார் வந்து எனக்கு ஆக்சுவலாக அவர் எனக்கு அண்ணன் வயசு தான், ஆனால் ஃப்ரெண்டு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். இந்த கதை வந்து 8 இயர்ஸ் முன்னாடி எனக்கு சொன்னார். அது எப்படி சொன்னார்னா, நான் ஒரு படம் போய் பார்த்தேன். ஆக்சுவலாக அது உட்காரவே முடியாத அளவுக்கு ஒரு கமர்ஷியல் படம் அது. நான் போய் படம் பார்த்துட்டு வந்துட்டேன். அப்போ ஒரு நியூசிலாண்டில் இருந்தார். வந்துட்டு நீ அந்த படம் பார்த்துட்டியான்னு கேட்டார். ஆமாம், நான் தான் வந்து உனக்கு கூப்பிட்டு போகிறேன் சொன்னால் நீ ஏன் போனேன், என் கூட வா, திரும்பி உனக்கு அதான் பனிஷ்மெண்ட்டுன்ட்டார். ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சவொடனே உடனே கிளம்பலன்னாரு. என்னை ரெண்டாவது பார்க்க வச்சிங்களே, செகண்ட் ஆஃப் பாருங்க, இதுதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டுன்னு. உடனே என்ன சொன்னார், நான் வேணா உனக்கு ஒரு ஆஃபர் தரேன், நான் நீ வண்டி எடுக்க நம்ம போகலாம். போகும்போதே உனக்கு ஒரு கதை சொல்கிறேன்டா. அவர்கிட்ட கதை கேட்குறது எனக்கு எப்போவே பிடிக்கும். ஏன்னா உள்ளே போய் உட்காந்து சேரன் சார் உட்காந்துருப்பா, பின்னாடி வரிசை 4-5 நேஷனல் அவார்டு இதெல்லாம் இருக்கும். ஏ இது இவ்வளோ பெரிய போராட்டம், அவங்க 4-5 வாங்கி அடிக்கிறாருன்னு பார்ப்போம் எப்போதுமே. ஆனால் பார்ப்ப சொல்லுவேன், நம்ம நேஷனல் அவார்டாகிற மாதிரி படம் என்னால் எடுக்க முடியாதுன்னு தெரியும் எனக்கு. ஏன்னா அந்தளவுக்கு சென்சிபிலிட்டி இல்லை. அதனால் அவர்கிட்ட இருந்து ரெண்டு வாங்கிக்கிறேன்னு மட்டும் சொல்லியிருந்தேன். அப்படி சொன்ன கதை தான் அந்த திருமணம்ன்ற படம் அன்னைக்கு சொன்னார். சிட்டி சென்டரில் மெரினா பீச் போய் ஒரு ரவுண்டு பைக்கில் போயிட்டுருந்தா பைக்லேயே சொல்லிட்டு இருந்தார் டோட்டல் கதை. நிறுத்திட்டேன் நான். ஏன்னா லைஃப்பில் டெரரிஸ்ட் பக்கம் கூட போகலாம், திருமணம் பக்கம் போகவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். ஆனால் இப்படி ஒரு படத்துக்கு டைட்டில் லிஸ்ட்டு இனிமேல்ட்டு கண்டிப்பாக போயாகணும்னு சொல்லிட்டு இருக்கு பார்க்கணும். ஆக்சுவலாக எல்லா படமும் எனக்கு பழக்கமானதில் டபுள் ஃபஸ்ட் இதெல்லாம் போட்டு காட்டுவார். அது அறிவு இருக்குன்னு இல்லை, இந்த மாதிரிலாம் படம் எடுத்துடுறாங்க ஃபியூச்சரில் சொல்லுவார். அதனால் தாக்கமோ என்னமோ தெரில, நான் ஒரு நல்ல படம் எடுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். அதை எப்போ எடுப்பேன்னு தெரில. வைரமுத்து சார், வைரமுத்து சார்கிட்ட வந்து ஏடியா இருக்கும்போது சரண் சாரோட எல்லா படமும் வைரமுத்து சார் தான் எழுதுவார். அப்போது ஐடியல் பீச் ரெசார்ட்ஸில் சார் கூட பல நாள் நான் தங்கியிருந்திருக்கேன். அவர் நிறைய தமிழ் பற்றியே பேசுவார். தமிழில் நான் படித்தட்டி தமிழ் கிளாஸ் மட்டும் கட் அடிச்சிருக்கேன் நான் சின்ன வயசுலேருந்து. ஆனால் அப்போ வேறு வழியே இல்லை, ஏடி அசோசியேட்டு கட்டடிக்கவே முடியாது சார்கிட்ட. நான் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பேன், அவர் கூட ஸ்டே பண்ணுவேன். அவர் சொல்கிற நோட்ஸ் இதெல்லாம் எடுத்துப்போம். சிட்டுவேஷன் எல்லாம் கேட்பார், சொல்லுவேன். சொல்ல சொல்ல அப்படியே அசால்ட்டாக லிரிக்ஸ் எழுதுவார் பயம். அதனால் அவர் பெரிய இன்ஸ்பிரேஷன் தமிழுக்கு. இன்னமும் ஏதாவது டவுட்னா அவரோட பாஸ்கர் அண்ணா இருப்பார், அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன். அதாவது அவர்கிட்ட பாஸ்கர் அண்ணா வந்து அத்தனை நாள் கூட இருந்தாலும் வைரமுத்து சார் கூட இருந்தாலும் சின்ன சின்ன டவுட்டெல்லாம் அவர்கிட்ட கேட்டுப்பேன். அந்தளவு வைரமுத்து சார் வந்து தமிழ்னால எனக்கு அவர் தான் ஏன் வரும். ஏன்னா என் ஜென்ரேஷன் கண்ணதாசன் சார் உங்களால் நான் பார்த்ததில்லை, இது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ அப்படிதான் கற்றுக்கினேன். நான் பொறாமைப்படும் இயக்குநர்கள் இருக்காங்க, நம்ம லெனின் பாரதி அண்ணன், RM டைரக்டர் கோபி அண்ணன், நண்பர் அருண், மாரி செல்வராஜுங்கெல்லாம் வந்து நான் பொறாமைப்படும் இயக்குனர். உண்மையாகவே அப்படி ஒரு படம் எடுக்கணும்னு பயங்கர ஆசை. ஆனால் கமர்ஷியல் தளத்துலேயும் இப்படியும் மிக்ஸ் பண்ணி எதுவும் ஒன்று மாற்றி எடுத்துட்டேன், அதுவும் ஓடிச்சு. அடுத்த படம் தெளிவாக கிளாரிட்டியாக இதை விட நல்ல படம் எடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். சேரன் சார் திருமணத்துக்கு கண்டிப்பாக நான் இந்த திருமணத்துக்கு நான் கண்டிப்பாக வந்துடுவேன் நான். அதனால் தேங்க்யூ ஸோ மச் சார். பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்படின்னா, படம் பார்க்க போன இடத்துல எங்களுக்கு சினிமாவை கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய இயக்குநர்களான மதிப்பிற்குரிய மகேந்திரன் சார் அவர்களுக்கும் பாரதி ராஜா சார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். அதுக்கப்புறம் சினிமாவை பற்றி ஒரு நீண்ட ஆளுமையை வந்து நான் வந்து சேரன் சார்கிட்ட கற்றுக்கிட்டேன். அவருடைய ஒவ்வொரு படங்கள்லையும் அதை நான் கவனிச்சிருக்கிறேன். தவமாய் தவம் இருந்துன்னு ஒரு படம், குடும்ப உறவுகளை பற்றி ரொம்ப நேர்த்தியாக சொல்லப்பட்ட ஒரு படம். அந்த படம் வந்து பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நாங்கள் வந்து தூங்க முடியல. மனித உறவுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நாம் எப்படி கடந்து போயிருக்கிறோம், அதை பற்றியான விஷயங்களை மீண்டும் மீண்டும் வந்து நமக்கு வந்து
ஒரு கனவை போலவே நம்மளை துரத்துது இந்த படம் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு இருந்தது. அது மாதிரி ஒரு படம் பண்ணுன்ற எண்ணம் எனக்கு அந்த அந்த டைமில் உருவாச்சு. இன்னும் அது வந்து பூர்த்தி அடையாமல் ஒரு கனவு தான். அதே போல் தான் இந்த படமும் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா மனிதவர்களை பற்றி ரொம்ப நேர்த்தியாக வந்து பின்னறதில் வந்து சரண் சார் வந்து ரொம்ப முக்கியமானவராக நான் கருதுகிறேன் இங்கே தமிழ்ச் இயக்குநர்களில். அந்த அடிப்படையில் இந்த படம் ஒரு சிறந்த படமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள்.